அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஜூன் 2023 அன்று ஒடிசாவில் வந்து ஒரு ரயில் விபத்து நடந்தது. இந்தியாவையே உலுக்கி போட்ட ஒரு நிகழ்வாக அது பார்க்கப்பட்டது. பல வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு கோரமான ஒரு சம்பவம் நடந்ததாகலாம் பேசப்பட்டது. அந்த ரயில் விபத்தில் கிட்டத்தட்ட 270க்கும் மேற்பட்டவர் வந்து இறந்தார்கள். 900க்கும் மேற்பட்டவர்கள் வந்து படுகாயமடைந்த சம்பவங்களெல்லாம் வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம செய்திகள் வாயிலாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த கோரமண்டல் ஹவுரா எக்ஸ்பிரஸினுடைய விபத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக பல விபத்துகளும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நடந்ததையும் நம்ம கவனிச்சிருப்போம். இப்படி தொடர்ச்சியாக ரயில் விபத்தை வந்து இந்தியாவிலிருந்து ரயில் விபத்தை பிரிக்க முடியாத அளவுக்கு அன்றாட செய்திகளாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த சமயத்தில் வந்து இன்று மதுரையிலையும் ஒரு ரயில் விபத்து நடந்திருக்கு. இதில் வந்து ரயிலில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்து. இந்த விபத்தில் வந்து 9 பேர் வந்து மரணிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்டவர்கள் வந்து படுகாயம் அடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த மதுரை தீ ரயில் விபத்தை பொறுத்த அளவுக்கு அந்த ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்தை பொறுத்த அளவுக்கு எப்படி எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, உத்தரப்பிரதேசத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து ஆன்மீகம் பயணம் செய்வதற்காக ஒரு குழு கிளம்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்டவங்களை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ராமேஸ்வரம் போயிட்டு ரிட்டனில் வந்து மதுரைக்கு வரும்பொழுது அதிகாலை வந்த அந்த 5:30 அந்த ட்ரெயினில் என்ன ஆயிருக்குன்னா, 3 சமையல் சிலிண்டரை வந்து உள்ளே வச்சுருக்காங்க. பொதுவாக நம்ம வந்து ஊருக்கு போ டூருக்கு கிளம்பும்போது பஸ்ஸில், அதே மாதிரி வந்து வேன் வச்சு நம்ம கிளம்புவோம், கார் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம டூருக்கு போகும்போது என்ன பண்ணுவோம்னா, கையில் வந்து இந்த சமையல்காரங்க அந்த மாதிரி வந்து சிலிண்டர் பாத்திரங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் ட்ரெயினில் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் செய்வதற்கான அலோட் கிடையாது. எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை வந்து ட்ரெயினில் வச்சுக்கக்கூடாதுன்ற சட்டமே இருக்குது. இதையெல்லாம் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலையான்றது நமக்கு தெரியல. ஆனால் 3 சமையல் சிலிண்டரை எடுத்துகிட்டு போயிருக்கிறதாக அந்த அந்த புகைப்படங்களே வந்து நீங்கள் பார்க்க முடியும். அந்த வெடிச்சு வெளியே விழுந்து கிடக்கிற அந்த சிலிண்டர்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரி என்ன நடந்திருக்குன்னா, 5:30 போல் அவங்க வந்து ரயில் பெட்டியினுடைய கதவுகள் வந்து மூடப்பட்டிருக்கு. மூடப்பட்டதுனால வெளியே வந்து அந்த டீ எதை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே போகும்போது வெளியும் போக முடியாத சூழல் இருக்கிறதுனால உள்ளேயே வந்து அவங்க வந்து அடுப்பை அந்த சிலிண்டரை ஆன் பண்ணி அடுப்பை பற்ற வச்சுருக்காங்க. அந்த டைமில் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இதற்கு முதல் தகவல் இருக்க எஃப்ஐஆர் என்ன சொல்கிறாங்கன்னா, வட மாநிலங்களில் வந்து கொள்ளையர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அதனால் வந்து நாங்கள் வந்து ட்ரெயினுடைய டோர் வந்து நாங்கள் பூட்டி வச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. வட மாநிலங்களில் கொள்ளையர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறதே இவர்களுக்கு முதல்ல ஒரு அவமானமான ஒரு விஷயம். ஊபி வந்து மிகப்பெரிய ஒரு மாடலாக பார்க்கப்படக்கூடிய அந்த இடத்துல வந்து கொள்ளையர்கள் இருக்கலாங்கன்றது, அதை கட்டுப்படுத்துறதுக்கு இன்றளவுக்கும் உங்களால் முடியலன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் ஒரு அரசு நடத்தணுன்ற மாதிரி ஒரு விமர்சனமும் தொடர்ச்சியாக ஊபி மீது வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விமர்சனத்தின் மீது, இந்த கருத்தின் மீது கொள்ளையர்கள் அதிகமாக இருக்காங்கன்ற இந்த எஃப்ஐஆர் மீது வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் வந்து குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். அதே போல் இங்கே சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா பயணம் வந்த அந்த பயணிகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய கழிவறைகள் முதற்கொண்டு பல்வேறு சமையல் பொருட்களை வச்சுருக்காங்க. பெரிய பெரிய தட்டுகள், பெரிய பெரிய சாமான்கள், பெரிய பெரிய அந்த டபராக்கள் எல்லாம் உள்ள வச்சுருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய ரயில்வேத்துறை நிர்வாகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது தான் இங்கே வந்து எழக்கூடிய கேள்வி. ஆனால் இதை மடைமாற்றக்கூடிய விதமாக இறந்தவர்களுக்கு வந்து ரயில்வே நிர்வாகம் வந்து 10 லட்சமும் தமிழக முதல்வர் வந்து 3 லட்சமும் கொடுப்பதாகலாம் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது இந்த விபத்து வந்து வெறும் ஏதோ வந்து பயணிகள் செஞ்சாங்க, சமையல் எரிவாயு சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க, கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க, அது வெடிச்சிடுச்சு, அதனால தான் இந்த விபத்துன்ற மாதிரின்ற கண்ணோட்டத்தில் நம்ம பார்ப்பதை தாண்டி ஆரம்பத்திலேயே என்ன எடுத்துகிட்டு வராங்க, என்ன போகுதுன்ற அதை கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகள் இங்கே என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்ற கேள்வி தான் வந்து முன்பாக வந்து நின்று கொண்டு இருக்கிறது. சமையல் எரிவாயு சிலிண்டரை வந்து எப்படி எடுத்துகிட்டு வர முடியும், அவ்வளோ பெரிய கூட்டத்தில் எப்படி எடுத்துகிட்டு வர முடியும், இதை பரிசோதிக்கக்கூடிய டிடிஆர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சமையல் செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள வந்து நிலைமை இருக்குன்னா அப்போ ரயில்வேத்துறை நிர்வாகம் எந்த அளவுக்கு தங்களுடைய ரயில்வே வந்து கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்காங்க, எந்த லட்சணத்தில் அவங்க வச்சுட்டு இருக்காங்கன்ற விமர்சனங்கள்லாம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே போல் இந்த மாதிரியான ரயில் ரயிலில் நம்ம பயணிக்கும் பொழுது அங்கே வந்து மிக கடுமையான ஒரு விஷயத்தை வந்து பின்பற்றப்படும். அதாவது எளிதில் தீப்பற்றக்கூடிய இந்த வெடிப்பொருட்கள், இந்த பட்டாசு, அந்த மாதிரி இந்த சமையல் எரிவாயு சிலிண்டர்கள், இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போகக்கூடாதுன்றது தொடர்ச்சியாக ரயில்வே நிர்வாகத்தால் அறிவுறுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இது வந்து 1969 பிரிவு 164-65 கீழ் கடுமையான குற்றமாக இது பார்க்கப்படுகிறது. அப்படி ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா அவர்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். அதே போல் 3 ஆண்டுகள் வரைக்கும் அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கப்படும், அல்லது ரெண்டுமே சேர்த்து கொடுக்கப்படும்ன்ற அளவுக்கு கடுமையான சட்டங்கள் இருந்தும் இதை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்தாங்களான்றதும் அங்கே தெரியலை. அந்த மக்களுக்கு அந்த சட்டத்தை பற்றிய புரிதல் இருக்கான்றதும் தெரியல, விழிப்புணர்வு இருக்கான்றதும் தெரியல. ஏதோ நம்ம சுற்றுலா கிளம்புறோம், ஏதோ நம்ம காரில் நம்மளுடைய வேனில் ஒரு சுற்றுலா கிளம்புற மாதிரி எல்லா ஜாமானையும் உள்ளே தூக்கி போட்டு போகக்கூடிய அந்த மக்களுக்கு மக்கள்கிட்ட இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்திருந்தா இன்றைக்கி இந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே வந்து பலரும் சமூக வலைதளங்களில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க.
இப்படி இந்த ஆண்டு நடந்த அந்த ஒடிசாவினுடைய ரயில் விபத்தை போல வரலாற்றில் பல்வேறு சம்பவங்கள் 1970s வந்து பல்வேறு சம்பவங்கள் அதிகமான பலி எண்ணிக்கை கொண்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் குறிப்பாக 2012 அப்படிங்கிற காலகட்டம் என்பது இந்திய ரயில்வே துறையினுடைய கருப்பு பக்கமாகவே பார்க்கப்படுகிறது. ஏன்னா அந்த வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 14 ரயில் விபத்துகள் நடந்திருப்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் May 26, 2014 வந்து கோரக்பூரை நோக்கி சென்று கொண்டிருந்த கோரக்தாம் எக்ஸ்பிரஸ் வந்து சரக்கு ரயில் மேலே மோதி 25 பேர் வந்து இறந்திருக்கிறாங்க. அதே போல் அதற்கு அடுத்த ஆண்டு May 20, 2015 கோரக்பூரை நோக்கி சென்று கொண்டிருந்த கோரக்தாம் எக்ஸ்பிரஸ் வந்து அதனுடைய ரயில் பெட்டிகள் வந்து தடம் புரண்டு அதில் வந்து ஒரு 30 மேற்பட்டவர்கள் பலியாகி இருப்பதாகவும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அதற்கு அடுத்து 2016 நவம்பர் 20, 2016 இந்தூர் பாட்னா எக்ஸ்பிரஸ் வந்து தடம் புரண்டு 150 மேற்பட்டவர்கள் வந்து பலியாகி இருப்பதாகவும் நம்மளால் செய்தி ஊடகங்களால் பார்க்க முடியும். August 19 அதுக்கு அடுத்த வருடம் 2017 August 19 அன்று சென்று கொண்டிருந்த அதாவது ஹரித்துவர் பூரியை நோக்கி சென்று கொண்டிருந்த கலிங்கா உட்கல் எக்ஸ்பிரஸ் வந்து 14 பெட்டிகள் தடம் புரண்டது. இது வந்து பெட்டிகள் தடம் புரண்ட காரணத்துக்காகவே 21 பேர் வந்து பலியாகி இருப்பதாகவும் நம்ம வந்து கடந்த கால செய்திகள் மூலமாக பார்க்க முடியும். அதற்கு அடுத்து 2022 நம்ம வந்தோம்னா ஜனவரி 13 அன்று பிக்கானர் கவுகாத்தி எக்ஸ்பிரஸ் அந்த ரயில் வந்து தடம் புரளுகிறது. இந்த ரயிலில் வந்து 9 பேர் பலியாகிறாங்க. இந்த நம்ம ஒடிசாவில் நடந்த சம்பவம் போல அதிகமான எண்ணிக்கை கொண்ட மக்கள் பலியானது வந்து 1981 June 6 நடந்த ஒரு சம்பவம். பீகாரில் நடந்த அந்த சம்பவத்தில் புயல் அடித்து ட்ரெயின் போய்கிட்டு இருக்கும்போது புயல் அடித்த காரணத்தினால ட்ரெயின் அப்படியே கவருது. அந்த ட்ரெயினில் வந்து இருந்த 800 மேற்பட்டவர்கள் வந்து பலியாகிறாங்க. அதில் 1000 மேற்பட்டவர்கள் வந்து படுகாயமடைந்ததாக பல்வேறு சம்பவங்களை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். சரி, ஒரு பக்கம் தொடர்ச்சியான விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் ஐஆர்சிடிசியினுடைய செயல்பாடு இந்திய ரயில்வே துறையினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது ரொம்பவே கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. அதனுடைய பயணிகளுக்கு கொடுக்கக்கூடிய சேவையாக இருந்தாலும் சரி, உணவு விநியோகமாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா விஷயங்களிலுமே வந்து ரயில்வே துறை வந்து ரொம்ப சுணக்கம் காட்டுகிறது. மக்களுடைய மக்களுக்காக செய்கிறோன்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு இல்லைன்ற அளவுக்கு கடுமையான விமர்சனங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறது. ஐஆர்சிடிசியினுடைய உணவு குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. தரமாற்ற உணவு கொடுக்குறாங்க, கண்ணாப்பினாங்க கொடுக்குறாங்க, உணவில் பூச்சி விழுது, அது அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்ற தொடர்ச்சியான பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஐஆர்சிடிசி சந்தித்து கொண்டிருந்தாலும் இன்ற அளவுக்கும் அதை சரி செய்வதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுத்ததாக நமக்கு தெரியலை. கடந்த 2014 கிட்டத்தட்ட ஒரு தொடர் குற்றச்சாட்டு, தரமற்ற உணவு கொடுப்பதாக தொடர் குற்றச்சாட்டு எழுந்ததனுடைய பெயரில் 13 ரயில்கள் வந்து சோதனை செய்யப்படுகிறது. அந்த 13 ரயில்களிலும் அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதால் அந்த ரயில்களுக்கு 11.5 லட்சம் வந்து அபராதம் விதிக்கப்பட்டது. இப்படி கடுமையான ஒரு ஒரு நெருக்கடியிலும் கடுமையான ஒரு கடும் போக்கை கையாளக்கூடிய ரயில்வே நிர்வாகங்கள் இந்த மாதிரியான மேம்போக்கான இந்த எஃப்ஐஆரில் குறிப்பிட்ட மாதிரி கொலையர் வர்றதால நாங்கள் வந்து டோரை சாத்தணும்னா எல்லா இடத்துலையுமே கொலையர் வரதான் செய்வாங்க. அதை கட்டுப்படுத்த வேண்டிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது, கட்டுப்படுத்த வேண்டிய விஷயம் யார்கிட்ட இருக்குன்றத இங்கே கவனத்தில் கொண்டு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொள்ளையர்கள் வரன்ற காரணத்தை சொல்கிறதுனால இது வந்து மடைமாற்ற முடியாது. இது தவறு வந்து சமையல் சென்று எழுத்துரு வந்து வெடிச்சதுன்னு நம்ம சொன்னாலும் இன்னொரு பக்கம் இதற்கு இன்னொரு காரணம் அரசினுடைய கையாளாத தனம் தான்ன்றது இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். இப்படி ரயில்வே துறைக்கு நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு உலகையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து ரயில்வே திட்டங்களை கொண்டு வந்துட்டோம். வந்தே பாரத் ரயிலை கொண்டு வந்துட்டோம். 2019 23 வரைக்கும் 25 வந்தே பாரத் ரயிலில் கொண்டு வந்திருக்காரு பிரதமர் மோடின்னு சொல்லி ரொம்ப புகழாரம் சூட்டி கொண்டிருக்கக்கூடிய பாஜகவினர் அதில் இன்னும் சில விஷயங்களை கவனிக்கணும். ஏன்னா அந்த வந்தே பாரத் ரயில் வந்ததுலேருந்து இன்ற அளவுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 7-8 விபத்து சம்பவங்களை சந்திச்சிருச்சு. மாடு மேலே மோதி ரயில் உடஞ்ச சம்பவமெல்லாம் வந்து இந்தியாவில் மட்டும்தான் நடந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான ஒரு ரயில் வந்தே பாரத் ரயிலில் வந்து கொண்டு வந்தாங்க. சமீபத்தில் கடந்த April 27 கேரளாவில் வந்து ஒரு வந்தே பாரத் ரயில் போயிருக்கு. கடுமையான மழைப்பொழிவில் வந்தே பாரத் ரயிலுக்குள்ளே மழை தண்ணி கசிந்து இருக்கிறது. அந்த அளவுக்கு உலகத்தரம் வாய்ந்த வந்தே பாரத் மாதிரியான ரயில்களை வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. தனியாருக்கு கொடுக்கக்கூடிய விவகாரத்தில் பிரதமர் மோடியையும் சரி பாஜகவையும் சரி அடிச்சுக்கவே முடியாதுன்ற அளவுக்கு தீவிரமாக தனியாருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக
தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய வேலையை வந்து இந்திய ரயில்வே துறையை வந்து தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய வேலையை வந்து பாஜக செய்கிறன்ற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக எல்லாருமே பார்த்துட்டு இருப்போம். அதில் வந்து சமீபத்தில் வந்து பராமரிப்பு பணிகளை வந்து தனியாருக்கு கொடுத்ததாக இருக்கட்டும், அதே போல் ரயில்வேயுடைய நிலங்களை வந்து 35 ஆண்டுகள் வந்து தனியாருக்கு வந்து ஒப்பந்தம் மூலமாக கொடுத்ததாக இருக்கட்டும், அதே போல் வந்து விரைவு ரயில்களில் வந்து சமீபத்தில் கொடுக்கப்பட்டது அந்த கோவை சீரடியினுடைய ரயில் விரைவு ரயில்களை வந்து தனியாருக்கு வந்து கொடுத்ததாக இருக்கட்டும், இப்படி தனியாரை வாழ வைப்பதற்காக பாஜகவும் பிரதமர் மோடியும் கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வை இப்படிப்பட்ட ரயில் சம்பவங்கள்லையும் கொஞ்சம் திரும்பினா நல்லா இருக்கும்ன்றது தான் நம்முடைய கருத்தும். அதே போல் இந்த ரயில்வே இந்த ஊழியர்கள் சம்பவங்களை பொறுத்த அளவுக்கு ரயில் அந்த ரயிலுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து ரயில் பெட்டிலே வந்து நம்ம உணவகம் வச்சிருக்கலான்ற மாதிரி தொடர்ச்சியாக இருந்தது. அந்த உணவகத்தை எடுத்துட்டு நம்ம வந்து அதை வந்து பயணிகளுக்கான பெட்டியாக மாற்றினா இன்னும் நமக்கு வருமானம் வரும்ன்ற அளவுக்கு பேசப்பட்டது. இப்படி தனியாருக்கு கொடுக்கும் பொழுது இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு தனியாருக்கு கொடுக்கும்போது அவர்கள் இந்த கோவை சீரடியினுடைய ரயிலுடைய விவகாரத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா டிக்கெட்டுடைய விலை வந்து தாறுமாறாக எகிரி இருக்கு. உதாரணத்துக்கு ஸ்லீப்பர் கிளாஸுடைய டிக்கெட் வந்து 1280 ரூபாய் சாதாரண ட்ரெயினில் அதாவது அரசு ஒன்றுடைய ட்ரெயினில் இருந்தால் தனியாருடைய ட்ரெயினில் 2500 ரூபாய்க்கு இருக்கு. ஏசி தேர்ட் கிளாஸ் ஏசி செகண்ட் கிளாஸ் ஏசி நம்ம போகும்போது 5000, 7000, 10000, 12000 இப்படி மலை போல உயர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த தனியாரினுடைய ரயில்வே நிர்வாகத்தினுடைய லட்சணம். அப்படி இருக்கக்கூடிய தனியாருக்கு மக்களை சுரண்டக்கூடிய தனியாருக்கு எதற்கு ரயிலை கொடுக்கணும், அரசே முன்னெடுத்து நடத்த முடியாமல் அப்புறம் நீங்கள் எதுக்கு இந்த அரசு இருக்கணுன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டது. இப்போ வந்து 2026-27 வரைக்கும் என்ன டார்கெட் வச்சுருக்காங்கன்னா 151 ரயில்களை வந்து தனியாருக்கு கொடுக்கணும், தனியாருக்கு தனி ஒரு பாதை 109 வழித்தடங்கள் இருக்குது அதில் 151 ரயில்களை வந்து தனியாருக்கு மயப்படுத்தணுன்ற மாதிரி ஒரு டார்கெட் வச்சு செயல்படக்கூடிய காட்சி தான் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நாங்கள் வந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த வந்தே பாரத் ரயிலை கொண்டு வந்துட்டோன்னு சொன்ன ரயிலில் ரயிலுக்குள்ளே மழை பெய்யுது, ரயிலுக்குள்ளே வந்து தீ விபத்து ஏற்படுது, இன்னொரு பக்கம் வந்து இருக்கக்கூடிய ரயில்களை இந்தியனுடைய பொதுத்துறையை வந்து தூக்கி தனியாருக்கு கொடுக்கக்கூடிய வேலைகள் நடக்குது, அவர்களை ஊக்குவிப்பதற்கான வேலைகளும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் வந்து இப்படிப்பட்ட சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களை விழிப்புணர்வு உள்ள மக்களாக மாற்றுவதற்கு எந்த ஒரு முயற்சியுமே இன்ற அளவுக்கும் எடுக்கப்படலை. இந்த விவகாரத்தை பொறுத்த அளவுக்கு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள், அவர்களால் வந்து அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த வெடி விபத்திலிருந்து அவங்களால் தப்பிக்க முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கு. ரெண்டு பக்கமும் டோர் லாக்கில் இருந்திருக்கு, அவங்களால் அதில் திறந்து வெளியே போகவும் முடியல, உள்ளே வந்து மூச்சு திணறலும் ஏற்பட்டிருக்கு, அதே போல் பலரும் வந்து ரொம்ப அசதியில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்கள் தான் வந்து இந்த தீயில கருகி இந்த 9 பேர் இறந்திருக்காங்க, அதில் வந்து ஒரு 5 ஆண்களும் 3 பெண்களும் இருந்ததாகலாம் குறிப்பிடப்படுகிறது. இப்படி ஒரு சட்டம் அதாவது சமையல் இது போன்ற எளிதில் தீப்பற்றக்கூடிய விவகார பொருட்களை வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய சட்டத்தை மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வோடு கொண்டு சென்றிருந்தால் இன்று இந்த பிரச்சனை நடந்திருக்குமான்றது முதல் கேள்வி. இரண்டாவது, மக்கள் இப்படி கொண்டு வராங்க அப்படின்னா அதை கண்காணிக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? நீங்கள் என்னென்னமோ வந்து மிகப்பெரிய தொழில்நுட்பம் இன்றைக்கி சந்திராயன் வந்து நிலாவில் இறங்கிடுச்சு, என்னென்னமோ நீங்கள் இப்போ லேண்ட் ரோவர் வந்து தரையில் வந்து புகைப்படங்கள் அனுப்பிட்டுருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக இந்தியாவின் வளர்ச்சியை பற்றி பேசக்கூடிய பிரதமர் இந்த விஷயத்தையும் அவர்கள் கண்காணித்து இந்த விஷயத்திலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனி வரக்கூடிய காலங்களில் வந்து ரயில்வே சார்ந்த எந்த ஒரு பிரச்சனைகளும் விபத்துகளும் நடக்காத வண்ணம் நம்ம என்னதான் தொடர்ச்சியான வீடியோக்கள் வாயிலாக சொல்லிட்டு இருந்தாலும் நடக்கிறது நடக்க தான் போகுது, ஆனால் முடிந்த அளவுக்கு இதை கட்டுப்படுத்தக்கூடிய வேலைகளை வந்து பாஜக ஈடுபட வேண்டும், மத்திய அரசு ஈடுபட வேண்டும், இதை கட்டுப்படுத்த வேண்டும். இதன் மூலமாக இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்களால் மரணிப்பது என்பது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் பார்க்க முடிகிறது. இப்படி இறந்தவர்களுக்கு வந்து 10 லட்சம் ரயில்வே நிர்வாகம் கொடுக்கறதுனாலையோ 3 லட்சம் வந்து தமிழக அரசு கொடுக்கறதுனாலையோலாம் இங்கே மாற்றம் வந்து விடாது. மக்களை விழிப்புணர்வு உள்ள மக்களாக மாற்ற வேண்டும். அதற்கான முயற்சியில் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி தொடர்ச்சியாக முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம குறிப்பிடக்கூடிய விஷயம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.